ம உள்ளங்களுக்கு அன்பான பணிமான வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக சில விஷயங்களை வந்து நம்ம உற்று கவனிச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னை உற்று கவனிக்க வச்சது அதன் மேல் எனக்கு பிரியமாய் அதை நான் ரொம்ப ஆழமாகவே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அது என்ன அப்படின்னா ஓஷோ ஸோ உடைய சிந்தனைகள் அவருடைய எப்படி சொல்கிறது அவருடைய விஷயங்கள் அவர் பேசின விஷயங்கள் அவர் எடுத்து சொன்ன விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக பல விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருந்திருக்கு அவரை வந்து அவர் ஒரு கஞ்சா குடிக்கி அவர் ஒரு ட்ரக் அடிக்ட்டு அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி இப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்கல அதை பார்த்தவங்க இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஸோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஆண் மகனும் பொம்பளை பொறுக்கி கஞ்சா குடிக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் இருக்கான் இப்போ இருக்கிற சூழலில் பெண்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது தங்கமாக இருக்கலாம் இல்லை நாடகமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போகலாம் ஆனால் ஓஷோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஆள் மனசில் எனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு என்ன அப்படின்னா மெடிடேஷன் ஆழ்நிலை தியானம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம் ஸோ இந்த தியானத்திற்கும் ப்ரேயர் ஒரு ஒரு ரிலிஜனை வழிபடுற விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாவோ டெம்பிள்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிளில் வந்து எந்த வகையான சிலைகளோ இல்லை எந்த விதமான வழிபாடுகளோ இருக்காது ரொம்ப அமைதியான இடமா இருக்கும் நீங்கள் போகலாம் போய் இங்கே உட்காந்துட்டு வந்துட வேண்டியது ஸோ அந்த அமைதியின் தேடல் அங்கே இருக்கும் அப்படின்றது தான் அவர் சொல்லுவார் ஸோ மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் வந்து அமைதி இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையும் தேட வேண்டியது அவசியம் இல்லை ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கு அதுக்கு ஒரு வழிபாடு இருக்குது அதுக்கு சில வசனங்களை வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே அமைதி இருக்குது உங்கள்கிட்ட அமைதி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவாப்பில்ல இந்த விஷயம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி அதை பற்றி நான் ரொம்ப யோசித்து சமீபத்தில் ஒரு அழகான படம் பார்த்தேன் பொம்மை படம் பொம்மை படம் அப்படின்னு சொன்னதுமே குழந்தைகளுக்கு தான் பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம பேசுவோம் ஆனால் பொம்மை படத்தில் தான் அதிகபட்ச கற்பனையை ரொம்ப அழகாக வந்து எடுத்து முன்வாகி வைப்பாங்க ஏன்னா சாதாரணமாக மக்கள் நடிக்கக்கூடிய விஷயத்தில் கூட அந்த கற்பனையை கொண்டு வர முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் பொம்மை படங்கள் அனிமேஷன் ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அவங்க கற்பனைக்கு எட்டாத விஷயத்தையும் அதில் கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அனிமேஷனில் இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்துடைய பெயர் சோல் சோலுடைய ஒன்லைன் ஒரு அன்பான் சோல் அதாவது ஒரு பிறக்காத ஒரு சோல் ஆத்மா பிறக்காத ஒரு ஆத்மா வந்து இந்த உலகத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெறுத்து அது வாட்டுக்கு அந்த பிறக்கக்கூடிய அந்த உயிர் பிறக்கக்கூடிய அந்த இடத்துல ஜாலியாக இருக்குது அந்த ஆத்மாவுக்கு பல ஆத்மாக்கள் அதாவது பூமியிலேருந்து திரும்ப போகக்கூடிய பல ஆத்மாக்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்தா எந்த ட்ரைனிங்லேயுமே அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைய மாட்டேங்குது போ நான் பார்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு புறா ஆத்மாவையும் வெறுப்பாக்கி வெறியேற்றி விட்டு ஓட ஓட விரட்டி விட்டுருது இந்த மாதிரி சூழலில் ஒரு ஆத்மா அங்கே போயிட்டு அங்கே அவங்கக்கிட்ட பேசிட்டு பழகிட்டு அந்த பூமிக்கே வராத ஆத்மா ஏதோ ஒரு வகையில் பூமிக்கு வந்து பூமி பிடிச்சி போய் பூமிக்கு போகணுன்ற ஒரு ஆசையில் தள்ளப்படுது எப்படி வருது அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கா இல்லை அனைத்து ஆத்மாக்களும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற பல கேள்விகளுக்கு ஒரு கற்பனையான பதிலாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன் ஸோ குங்ஃபு பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படத்தை நம்ம வந்து ஒரு ஜாலி படமாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்டெப்த்தாக அதில் மூணு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு பாட்டில் அமைதியை பற்றி பேசும் செகண்ட் பாட்டில் மன அமைதியை பற்றி பேசும் தேர்டில் ஆத்மா அமைதியை பற்றி பேசும் ஒவ்வொரு படமும் இதை நம்ம எப்படி கவனிச்சிருக்கோம் அதை கவனிக்கிறோமா இல்லை அந்த படத்துலேருந்து அந்த விஷயத்தை நம்மளால் எடுக்க முடியுதா அப்படிங்கிற இந்த கேள்விகள் உங்கள்கிட்ட நான் முன்னாடி வச்சுட்டு இந்த அமைதியின் வரிசையில் சோல் எப்படிப்பட்ட படம் அப்படின்றத நம்ம பார்த்தா நல்லா நான் யோசித்தேன் ஸோ இந்த ஆத்மாக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து படத்துடைய இருபதாவது நிமிடத்துக்கு அப்புறமா காமிப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில பேர் வந்து ஓட்டமாக ஓடி எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியாமல் ஓடி முட்டி இருக்காங்க இல்லை சில பேர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடையிறதுக்கு ஓடு ஓடுன்னு ஓடி அது அடையும் போது இதுக்கு அடுத்து என்னன்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் அப்படியே அமைதி அடைஞ்சிடறாங்க இன்னும் சில ஆத்மாக்கள் இதுக்கு அடுத்தாது அதுக்கு அடுத்தாது அதுக்கடுத்தாதுன்னு சொல்லி அடுத்தடுத்து அடுத்து போய் கடைசி காலத்தில் சாகம் தருவாயில் அடுத்து என்ன இருக்குன்ற கேள்வியை ஒரு மிகப்பெரிய கேள்வியை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே அமைதி அடைஞ்சிடாங்க இதில் இந்த உலகத்தை கவனிக்கவும் ரசிக்கவும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் மறக்கிறது அப்படிங்கிறது இந்த கதையுடைய அந்த படத்துடைய கதையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அம்சம் ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பயங்கர இன்டலெக்சுவலான இமேஜினரி ஃபிலிம் ஒரு ஃபிக்ஷன் இமேஜினேஷன் தான் ஆனால் அதை எடுத்து நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிபிலிட்டிஸை பற்றி தான் நான் இப்போ இருக்கேன் மற்றபடி நீங்களும் நான் சாமியார் மாதிரி நீங்களும் வந்து மெடிடேஷன் உட்காருங்க ஆத்மீதை தேடுங்கலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது அது உங்கள் இஷ்டம் நீங்கள் தேடணும்னு விரும்புனீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தேடலாம் ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக இந்த சோல் இந்த சரீரம் மறையும் வரை இந்த சோலை எப்படிலாம் நம்ம உபயோகிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அதே இதுபோனாலும் இருக்கலாம் அது அமைதியை தேடியும் இருக்கலாம் இல்லை ஐயோ நான் சாமியம்மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஓகே அதெல்லாம் விட்டுருங்க ஸோ இந்த படம் சோல் அப்படின்ற இந்த படத்தில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ட்ரம்ஸ் வாசிப்பார்ப்பல ஒரு இடத்துல அவர் வந்து எங்கேருந்து ட்ரம்ஸ் வாசிப்பாருன்னா சாதாரண உலகத்துலேருந்து ட்ரம்ஸ் வசித்து இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு ட்ராவல் ஆகிடுவார் ஸோ ட்ராவல் ஆகி அங்கே இருப்பாப்பில்ல இங்கே அவர் என்ன பண்ணுவார் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் செய்கிற வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அந்த வேலையை செய்யும் போதே அவர் வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போய் உட்காந்துருவார் என்ன செய்வார் ஒன்றும் இல்லை அவர் என்ன செய்வாப்பில் அப்படின்னா ஜோக்கர் படத்தில் போட தூக்கிட்டு ஜோக்கர் ஆடிட்டு தெரிவாப்பில ஜோக்கர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு காமெடியனாக ஒரு சைன் போர்டாக ஒரு ரோட்டோரத்தில் நின்று ஒரு கடைக்கு வழிகாட்டியாக நின்று ஒரு போர்டை சுற்றிக்கிட்டு இருப்பாப்பல பயங்கரம் போட்டு ஜல்லு ஜல்லுதல்லுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாப்பில் அதை சுத்துற அவருக்கு அந்த வேலை அவ்வளோ பிடிச்சிருக்கு தன்னை மறந்து அந்த வேலையை அவரை பாட்டு செய்யும்போது அவருடைய அந்த ஆத்மா அவர் உடம்பை விட்டு பிரிஞ்சு சொர்க்கத்தில் இல்லை சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஜாலியாக உலாகத்துக்கிட்டு இருக்கு தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு அதுதான் அந்த ஆத்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஆத்மா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் இது ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஸோ இந்த படத்தை இதுக்கு மேலே நான் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றிகள் பட்பல short time on this planet.